வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் லா படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 5 ஆண்டு சட்டப்படிப்பு இருக்குது. இந்த சட்டப்படிப்பை வந்து 14 அரசு சட்டக்கல்லூரிகளும் ஒரு தனியார் சட்டக்கல்லூரியும் தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் டிகிரி கோர்ஸும் வந்து கிடைக்குது. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட்டு மந்த் 29th முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து லிங்க் தர்றேன். அந்த லிங்கில் போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நம்பர்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வெகு சீக்கிரம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் என்ன, ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நல்ல ரேங்க் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.